இப்போ மேகா வந்து சரவணன் கிட்ட ஐடியா கேட்குறாங்க. ஐடியா கேட்டால் அதே மாதிரி ப்ரெஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனையை கொண்டு போகிறாங்க. இப்போ வீட்டில் சொல்லி எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே நம்மளோட சொல்லி மீடியா கிட்டே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சித்தார்த்தா என் குழந்தை காரணம் இந்த மாதிரி நடந்துச்சு, தப்பு பண்ணிவிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், இப்படிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லி ரொம்பவே அழகிறாங்க. எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது எல்லாத்தையுமே ஃபாரின்லேருந்து மகேஷ் பார்த்துட்ருக்காரு. ஐயோ நம்ம பண்ண தப்புக்கு சித்தார்த்தை சொல்லிகிட்டு இருக்கால இவ தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபீல் பண்ணி எல்லா உண்மையுமே நம்ம போயிட்டு உடனே சித்து கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் எல்லாம் வந்து மேகாக்கே தெரியாது. மேகாக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா ஆல்ரெடி மகேஷை சுத்தமாக மேகாக்கு பிடிக்காது. இன்னொரு பக்கம் நம்ம செல்லம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டுருக்காங்க சாமிக்கிட்ட, என்னோடய பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு, நம்ம கல்யாணம் நடக்க போகுது, நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் நல்லா இருந்தேன், ஆனால் திடீர்னு இந்த மாதிரி மேகாவில் பிரச்சனை நடந்து என் கல்யாணத்துக்கே பிரச்சனை ஆகுது, நான் என்ன தான் தப்பு பண்ணேன், ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்போ சித்து வராரு, வந்து நெத்தியில் போட்டெல்லாம் வச்சு விட்டு சொல்கிறாரு, அதெல்லாம் கொல்லப்படாத நான் இருக்கேன், கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும், யார் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நிற்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை தர மாதிரி பேசுகிறாரு. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது செல்லம்மாக்கு. ஸோ மகேஷ் வந்து ஊர்லேருந்து வர போகிறாரு, வந்து எல்லா உண்மையுமே வந்து மேகாவுக்கு தெரிய போகுது. ஸோ அடுத்து மேகா என்னெல்லாம் பிளான் பண்ண போகிறாங்க, இந்த குழந்தையை வச்சுப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.